வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் டிஜிட்டல் நவீன் இன்னைக்கு நம்ப சேனலில் ஆருத்ரா தரிசனம் என்றால் என்ன அதனுடைய வரலாறு மற்றும் பலன்கள் பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம் முதலில் ஆருத்ரா தரிசனம் என்றால் என்ன மார்கழி மாதம் பௌர்ணமியோடு திருவாதிரை நட்சத்திரம் கூடி வரும் நாளன்று திருவாதிரை திருவிழா ஆருத்ரா தரிசனம் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது ஆருத்ரா என்ற வடமொழி சொல் தமிழில் ஆதிரை என்று அழைக்கப்படுகிறது அதோடு திரு என்ற அடைமொழி சேர்த்து திருவாதிரை என்று சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் இது மட்டுமில்லாமல் சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் திருவாதிரை திருவாதிரை என்று நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெறும் இந்த ஆனந்த திருநாளில் ஆனந்த தாண்டவமாடும் நடராஜ பெருமானை சிதம்பரத்துக்கு சென்று தரிசிப்பது முக்தியை தரும் என்பது ஐதீகம் அடுத்தபடியாக ஆருத்ரா தரிசனத்தில் பொதுவாக மூன்று வரலாறுகள் புராணாத சொல்ல சொல்லப்பட்டுள்ளது அதில் முதல் வரலாறு என்ன என்பதை இப்போது நாம் காணலாம் வாருங்கள் ஆருதா தரிசனம் உருவான முதல் வரலாறு பதாஞ்சலி வியாக்கிரபாதர் முனிவரால் ஏற்பட்ட வரலாறு தான் அது பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரமநாதனும் திடீரென்று மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார் இதை கண்ட ஆதிசேஷன் தங்களது ஆனந்தத்திற்கு காரணம் என்ன என்று வினவினார் நாராயணரோ ஆடல்வல்லான் சிவபெருமான் திருவாதிரை நாளன்று நடராஜராக ஆடிய திருத்தாண்டவமே எனது மகிழ்ச்சிக்கு காரணம் என்றார் நாராயணரையே மகிழ்ச்சியில் ஆத்திய சிவபெருமானின் ஆனந்த தாண்டத்தை காண ஆதிசேஷனுக்கு ஆவல் அதிகமாகியது தன்னுடைய ஆசையை பரமபநாதனிடம் சொல்ல அவரோ ஆதிசேஷனுக்கு ஆசி அழித்து அனுப்பினார் பூலோகத்தில் பதஞ்சலி முனிவராக அவதரித்தார் ஆதிசேஷன் பாதி முனிவராகவும் பாதி பாம்பாகவும் உருக்கொண்ட பூலோகத்தில் தவம் இருந்தார் பல ஆண்டுகளாக தவம் செய்து தவம் நிறைவு பெறும் காலம் வந்தது இவ்வாறு தவம் செய்து கொண்டிருக்கையில் பதஞ்சலி முனிவர் முன்பு எம்பிரான் சிவபெருமான் தோன்றி திருக்காட்சி அளித்தார் அவரை நமஸ்காரம் செய்து வணங்கினார் பதஞ்சலி முனிவர் சிவபெருமான் அவரிடம் நீ என்னை தவம் செய்த நோக்கம் போலவே வியாக்கிரபாதரும் என்னை நோக்கி தவம் செய்து காத்து கொண்டிருக்கிறார் என்று கூறினார் நீங்கள் இருவரும் தில்லை வருவீர்களாக என்று கூறினார் உங்களுக்கு யாம் திருத்தாண்டவ திருக்காட்சியை காட்டி அருள்வோம் என கூறிவிட்டு சிவபெருமான் மறைந்தார் பதாஞ்சலி மற்றும் வியாக்கிரபாத முனிவர் இருவரும் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவிலுக்கு வந்து சேர்ந்தார்கள் இந்த உலகமாவது நிலம் நீர் காற்று ஆகாயம் மற்றும் நெருப்புகளால் ஆனது இவை அனைத்தும் ஆதாரமாக இருப்பது எம்பெருமான் சிவபெருமானின் ஆனந்த நடனம்தான் இறைவன் அசைவதால் உலகமே அசைகிறது நான் அசைந்தால் அசையும் அகிலமல்லாமை என்பதை போல நடனம் நடனம்தான் இந்த உலகை வாழ வைக்கிறது நடராஜரின் நடனம் மட்டும் மொத்தம் நூத்தி எட்டு இதில் சிவபெருமான் மட்டும் தனித்தாடியது நாற்பத்தி எட்டு அங்கும் இரண்டும் முனிவர்களும் எம்பெருமான் சிவபெருமானின் நடராஜரின் ஆனந்த தாண்டவத்தை கண்டு மகிழ்ந்தார்கள் மார்கழி திருவாதிரையான அன்று எம்பெருமான் ஆட வல்லான் நடராஜரின் தரிசனத்தை கண்டால் தீராத நோய்களும் பாவங்களும் விலகும் என்பது ஐதீகம் தில்லையில் சிவபெருமானின் நடனத்தை பார்க்க வாழ்வில் நமக்கு முக்தி கிடைக்கும் அடுத்தபடியாக திருவாதிரை உருவான வரலாறு இரண்டு இதை சேந்தனார் வரலாறு என்று கூறுவார்கள் சேந்தனார் என்பவர் ஒரு விறகு வெட்டி அவர் சிதம்பரம் அருகே உள்ள ஒரு ஊரில் வாழ்ந்து வந்தார் அவர் சிறந்த சிவபக்தரும் கூட தினமும் ஒரு சிவனடியாருக்காவது உணவளித்து விட்ட பிறகு தான் தான் உண்ணுவது சேந்தனாரின் கடமையாக இருந்தது சேந்தனாரின் பக்தியை உலகுக்கு உணர்த்த சிவபெருமானும் திருவுள்ளம் கொண்டார் ஒரு நாள் மழை பெய்தது அதனால் விறகு விற்க முடியவில்லை விறகு விற்றால்தான் அரிசி வாங்குவதற்கு பணம் கிடைக்கும் எனவே அவரால் அன்று சமைக்க முடியவில்லை மாறாக அரிசியை பொடித்து மாவாக்கி அதில் களி செய்து சிவனடியார் யாரேனும் வருவார்களா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார் ஆனால் அன்றைய நாள் யாரும் தென்படவில்லை மனம் நொந்த அவர் வீட்டில் சிவபெருமான் சிவனடியாரின் வேடம் பூண்டு சேந்தனாரின் வீட்டிற்கு சென்றார் சேந்தனாரிடம் உன்னை ஏதாவது இருக்கிறதா என்று சிவபெருமான் சிவனடியார் வேடம் பூண்டு வினவினார் அவரோ அவகமகிழ்ந்து கழியை அவருக்கு அன்போடு அளித்தார் அதை அன்போடு மனமகிழ்ந்து ஏற்றுக்கொண்டார் சிவபெருமான் எஞ்சியிருந்த களியை எனக்கு அடுத்த வேளை உணவிற்கு தருவாயா என்று கேட்டு வாங்கி சென்றார் சிவனடியார் வேடத்தில் வந்த சிவபெருமான் அன்று இரவில் சிதம்பரத்துள்ள அரசனின் கனவில் தோன்றி காட்சி கொடுத்தார் சேந்தனார் என்ற பக்தனின் அன்புக்கு கட்டுப்பட்டுத்தான் சேந்தனார் வீட்டில் கழிவுண்ட செய்தியை அவர் அரசரிடம் கனவில் கூறினார் அடுத்தபடியாக மறுநாள் அதிகாலை வழக்கம் போல தில்லை சிதம்பரம் திருக்கோவிலின் கருவறையை திறந்தார்கள் அப்போது எம்பெருமானை சுற்றி களி சிதறல்கள் இருப்பதை கண்டார்கள் இது என்ன அதிசயம் என்று எல்லாரும் வியந்து போனார்கள் உடனே அரசருக்கு செய்தியை தெரிவித்தார்கள் இதை கேட்ட அரசன் நேற்றிரவு தன் கண்ட கனவை நினைத்து மகிழ்ந்தான் அப்போது சிதம்பரத்தில் தேர் திருவிழா நடந்து கொண்டிருந்தது அரசன் உட்பட அனைவரும் அங்கு இருந்தார்கள் சேந்தனாரும் அந்த தேர் திருவிழாருக்கு வந்திருந்தார் அரசர் மற்றும் அனைவரும் எம்பிரான் சிவபெருமானை நேரில் அமர்த்தி தேர்வடம் பிடித்தார்கள் தேர் நகரவே இல்லை மழை காரணமாக சேற்றில் திக்கிய தேர் அசையாமலும் இருந்தது மன்னன் மக்கள் அனைவரும் மனம் வருந்தினார்கள் அப்போது ஒரு அசிரடி கேட்டது சேந்தா அணி பல்லாண்டு பாடு என்று அசிரடி கேட்டது சேந்தனரோ ஒன்றுமே அறிந்திராத யான் எப்படி பல்லாண்டு பாடுவேன் என்று எம்பிரனை வணங்கி தொழுது நின்றார் எம்பெருமானோ யாம் உனக்கு அருள் புரிவோம் என்று அருள் புரிந்தார் அப்போது சேந்தனார் மண்ணுக்கதில்லை என்று தொடங்கி பல்லாண்டு கூறுதுமே என்று முடித்து பதிமூன்று பாடல்கள் எம்பிரனை வாழ்த்தி வணங்கி பாடினார் உடனே தேரும் அசைந்தது அரசரும் சிவனடியார்களும் சேந்தனாரின் திருவடிகளில் விழுந்து வணங்கினார்கள் சேந்தனாரோ அரசன் அடியவனின் காலில் விழ வேண்டாம் என்று தயங்கிக் கூறி அரசரோ நடராஜ பெருமான் தங்களின் வீட்டிற்கு களி உண்ண வந்தார் என்றார் அதை கேட்ட சேந்தனார் எம்பெருமான் அடியவர்கள் மீது வைத்திருந்த கருணையை எண்ணி இந்த அடியன் வீட்டிற்கும் வந்ததை நினைந்து பரவசம் அடைந்தார் இதன் காரணமாக திருவாதிரை நாளன்று களி உண்ண வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அன்றைய தினத்தில் ஆடல் வல்லானின் அனைத்து திருத்தலங்களும் களி படைக்கப்படுகிறது இதனால்தான் திருவாதிரை அன்று பழமொழி வந்தது ஆதிரை முதல்வனுக்கு களி செய்து வணங்கி அவரின் திருவடியை நாம் அனைவரும் அடைவோமாக அடுத்தபடியாக மூன்றாவது வரலாறு தாருகாவனத்து முனிவர்கள் சிவபெருமானை நிதித்து ஒரு பெருவேள்வி நடத்தினர் சிவனார் பிச்சனார் வேடம் வென்று பிச்சை எடுக்க முனிவர்களின் இல்லங்களுக்கு சென்றார் முனி தம்மை மறந்து பிச்சாடனராகிய சிவபெருமான் பின்னே செல்லலாயினர் இதனால் வெகுண்ட முனிவர்கள் வேள்வித்தீயில் மதயானை முயலகன் உடுக்கை மான் தீப்பிழம்பு என்பவற்றை தோற்றுவித்து சிவன்பால் ஏவினர் சிவனார் மதயானையை கொன்று அதன் தோலை ஆடையாக அணிந்தார் மற்றவைகளை தானே தரித்துக்கொண்டு கொண்டு முயலகன் மீது வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி நடனமாடி முனிவர்களுக்கு உண்மையை உணர்த்தினார் இதுவே ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லப்படுகின்றது இவ்வாறு ஆருதா தரிசனம் உருவாக மூன்று வரலாறுகள் இடம்பெற்றுள்ளன அடுத்தபடியாக ஆருதரா தரிசனம் இருந்தால் கிடைக்கப்பெறும் பலன்கள் இறைவனுக்கு படைத்த களியை குழந்தைகளுக்கு கொடுத்தால் புத்திசாலித்தனம் பெருகும் என்பது ஐதீகம் அறிவும் மாற்றலும் அவர்களுக்கு பன்மடங்கு பெருகும் என்பதும் நம்பிக்கை அடுத்தபடியாக திருமணமான பெண்களுக்கு தீர்க்க சுமங்களில் வரம் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை இந்த நாளில் கன்னி பெண்களும் திருமணமானவர்களும் இருந்து இறைவனை வழிபடலாம் பொதுவாக பெண்களுக்கு திருமணம் ஆகவில்லை என்றால் அவர்கள் இந்நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் அவர்களுக்கு கிடைக்கவிருக்கும் கணவன் நல்ல குணங்கள் நிறைந்தவராக கிடைப்பார் என்பதும் ஐதீகம் எனவே இந்நாளில் பக்தர்கள் அனைவரும் விரதமிருந்து திருவாதிரை களி உண்டு நடராஜ பெருமானை தரிசித்தால் வாழ்வில் எல்லா பலன்களும் அவர்களுக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள் தவறாமல் நண்பர்கள் அனைவரும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் நான் இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கிற நண்பர்களே அதுவரை நன்றி வணக்கம்